தற்போதைய அண்மைச்சுதியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கம்யூனிஸ்டுகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில், திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், தொகுதிகளை அடையாளம் காண திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று மதியம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்த அறிவாலயம் வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதை அண்மைச்செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, முழு விவரங்கள். வணக்கம். திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டு உடன்பாடு எட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில், எந்தெந்த தொகுதிகளில் அவர்கள் வந்து போட்டியிட இருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காணக்கூடிய வகையில் இன்றைய தினம் பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவோடு நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் எந்தெந்த தொகுதிகளில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அந்த கையெழுத்தானது கையெழுத்து இந்த வாய்ப்பானது வந்து இருக்கிறது. குறிப்பாக கடந்த தேர்தலில் பார்த்தோம் என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது திருப்பூர் தொகுதியிலும் நாகப்பட்டினம் தொகுதியிலும் வந்து நின்று வெற்றி பெற்று இருந்தார்கள். அந்த வகையில் இந்த முறையும் வந்து அந்த 2 தொகுதிகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் திமுகவிடம் கேட்டு பெற இருப்பதாக அந்த தகவலானது வந்து கிடைத்திருக்கிறது. அதே போல பார்த்தோம் என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் மதுரையிலும் அதே போல கோவையிலும் இன்று வெற்றி பெற்று இருந்தார்கள். அந்த வகையில் இந்த முறை வந்து மதுரை, கோவை, தென்காசி இந்த 3 தொகுதிகளில் ஏதேனும் 2 தொகுதிகள் வந்து அவர்களுக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பது தெரிய வருகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி கட்சிகளோடு தொகுதி உடன்பாடானது எந்த எத்தனை தொகுதிகள் தொகுதிகளினுடைய எண்ணிக்கை என்பது உடன்பாடு எட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில், எந்தெந்த தொகுதிகளில் வந்து கூட்டணி கட்சியினர் போட்டி என்பது வந்து இன்னும் நடைபெறவில்லை. அதே போல பார்த்தோம் என்றால் நேற்றைய முன்தினம் கூட திமுகவில் விருப்ப மனு அளித்தவர்களுக்கான அந்த நேர்காணலும் வந்து முடிந்து இருக்கிறது. இதற்கிடையே கூட்டணி கட்சியினருக்கான அந்த எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதற்கான அந்த கையெழுத்தானது கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாக வந்து தெரிய வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் காலை 10 மணிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அறிவாலயம் வர இருப்பதாக தெரிய வருகிறது. திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 2 தொகுதிகள் தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில், எந்தெந்த தொகுதிகளில் அவர்கள் போட்டி என்பது தொடர்பாக இன்றைய தினம் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.